நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கின்ற ஒரு அற்புதங்களுக்காக, கர்த்தர் இந்த மட்டும் செய்த அதிசயங்களுக்காக நன்றி சொல்வோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு நன்றி. சத்துரு எத்தனை ஆயுதங்களை எடுத்தாலும், அவனுடைய சக்திகள் எத்தனை விதமாக எழும்பி வந்தாலும், தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கிற பொழுது, அவருடைய வார்த்தை நம்மை நடத்துகின்ற பொழுது, ஒரு நாளும் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவன் என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, வார்த்தை உனக்குள் நிலைத்திருந்தால் போதும். சபை அல்ல, வேறு எந்த காரியங்களும் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை நிலைத்திருந்தால் போதும். நீ எந்த இடத்தில் நிற்கிறாயோ, எந்த இடத்தில் இருக்கிறாயோ, அந்த இடத்திலே அந்த வார்த்தை உன்னை நடத்தது வல்லதாயிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு கூட இருக்கும் என்றால் எப்பேற்பட்ட சத்துருவையும் நீ ஜெயிக்க முடியும், எப்பேற்பட்ட சாத்தானுடைய சக்தியும் எதிர்த்து நிற்க முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று உன்னால் சொல்ல முடியும். உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் நீ எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டு. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! இப்பேற்பட்ட சத்தத்தை, இப்பேற்பட்ட ஒரு வைராக்கியமான வார்த்தைகளை இவ்வளவு பலவீனமான சரீரமாகிய ஊழியக்காரனாகிய என்னால் சொல்ல முடியும் என்றால் நீங்கள் ஏன் சொல்ல முடியாது? கர்த்தருடைய பிள்ளையே, அஞ்சு கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுதுன்னு ஒரு தாவீது அரசன் சிறியவனாய் இருக்கிற பொழுது கோலியாத்தை கொள்ளும்படி அவன் ஆற்றுக்கு சென்று 5 கூழாங்கற்களை எடுத்து தன் பையிலே போட்டுக்கொண்டு, ராஜா கொடுத்த வஸ்திரத்தை கூட தூக்கி வீசி விட்டு, தன் எளிய வஸ்திரத்தை தான் அணிந்து கொண்டு கோலியாத்தை எதிர்த்தவன் நின்ற பொழுது, கோலியாத் அவனை பார்த்து மிகவும் கேவலமாக அவன் திட்டின பொழுது, ஒரே ஒரு வார்த்தையிலே கோலியாத்தை பார்த்து கேட்டான், ஹலோ, நீ நிந்திக்கின்றாயே, நீ ஏசுகின்றாயே? அப்பேற்பட்ட என் அன்பு தேவனாகிய சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் உன்னை எதிர்த்து வருகின்றேன். என் தேவனாகிய கர்த்தர் உன்னை என் கரங்களில் ஒப்புக் கொடுப்பார். நிச்சயம் உன் தலையை எடுப்பேன். உன்னை காகங்களுக்கும் பறவைகளுக்கும் இரையாக நான் போடுவேன் என்று சொல்லி சவாலிட்டுக் கொண்டு தன்னுடைய கவனை சுற்றி வீசி ஒரே ஒரு அடியில, நெற்றி அடியில கோலியாத்தை கீழே வீழ்த்தினானே தாவீது. அவனுடைய துதி, அவனுடைய நடனம் இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் வருமா? கர்த்தரை பாடி மகிமைப்படுத்து. உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த பாக்கியத்தை விட்டுவிடாதே. அவரை பாடுவதிலும் அவரை மகிமைப்படுத்துவதிலும் உன் நேரத்தை செலுத்து. ஹல்லேலூயா, ஆமென். அவரை துதிப்பதில் இருக்கிற சந்தோஷம், அவரை பாடுவதில் இருக்கிற சந்தோஷம் வேற எதிலே உனக்கு கிடைக்கும்? தேவ பிள்ளையே, இது தேவன் உனக்கு கொடுத்த நேரம். கர்த்தரை துதிப்பாயா? அவரை பாடுவாயா? அவரை மகிமைப்படுத்துவாயா? ஹல்லேலூயா. அச்சான் ஐயா தாவீது நெத்தியடி, அது விழுந்தான் ஐயா கோலியாத்து செத்தபடி. ஓ அச்சான் ஐயா தாவீது நெத்தியடி, அது விழுந்தான் ஐயா கோலியாத்து செத்தபடி. ஓ அஞ்சு கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது, ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. அஞ்சு கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஒரு சட்டிக்குள்ள தீவட்டி போதுமே, ஒரு சட்டிக்குள்ள தீவட்டி போதுமே. சட்டியத்தான் கீழே தூக்கி போட்டு ஓட, தீவட்டிக்கு தான் பயந்து ஓடும் எதிரி பட. ஓ சட்டியத்தான் கீழே தூக்கி போட்டு ஓட, தீவட்டிக்கு தான் பயந்து ஓடும் எதிரி பட, தீவட்டிக்கு தான் பயந்து ஓடும் எதிரி பட. அஞ்சு கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது, ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. அஞ்சு கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது, ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது.
கிடைக்குமே, பட்சியின் பட்சணமும் கிடைக்குமே, பலவானின் மதுரமும் கிடைக்குமே, பலவானின் மதுரமும் கிடைக்குமே. ஒரு கழுதையின் பச்சை தாள எழும்பு எதிரிகளை முறியடிக்கும் இரும்பு, ஓ கழுதையின் பச்சை தாள எழும்பு எதிரிகளை முறியடிக்கும் இரும்பு, எதிரிகளை முறியடிக்கும் இரும்பு. அஞ்சு கல்லு கையில அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது, ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. அஞ்சு கல்லு கையில அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது, ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. Yeah,